வெல்கம் டு அபி டிவி. இன்னைக்கு வீடியோல செவ்வாழை சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். பொதுவா அதிக அளவுல சாப்பிடக்கூடிய பழத்துல ஒண்ணுதான் வாழைப்பழம். இந்த வாழைப்பழத்துல பல வகை இருந்தாலும் செவ்வாழை பழத்துல தான் அதிக சத்து நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா செவ்வாழையில பீட்டா கரோட்டின், விட்டமின் சி ஆகிய சத்துக்கள்லாம் நிறைஞ்சிருக்குது. இது சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம விரிவா பார்ப்போம். சிறுநீரகத்துல கற்கள் வராம இருக்கணும் அப்படின்னா இந்த செவ்வாழையை சாப்பிடலாம்னு சொல்றாங்க. ஏன்னா இதுல அதிக அளவுல பொட்டாசியம் இருக்கிறதுனால சிறுநீரக கற்கள் வருவதை தடுக்குதாம். தினமும் செவ்வாழை சாப்பிட்றதுனால கால்சியம் சத்த உடம்பு அதிக அளவுல எடுத்துக்கொள்ளுமாம். இதனால எலும்புகள் வலுவடையுமாம். நரம்பு தளர்ச்சி பிரச்சனை, ஆண்மை குறைபாடு இது போன்ற பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க தொடர்ந்து 48 நாட்கள் செவ்வாழை சாப்பிட்டா பிரச்சனை சரியாயிடும், ஆண்மை குறைவு நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க பொதுவா வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது, ஏன்னா அது அதிக அளவுல கலோரிகளை தருதுன்னு சொல்லப்படுது. ஆனா செவ்வாழையில மிக குறைந்த அளவு கலோரிகளே இருக்கிறதுனால கண்டிப்பா செவ்வாழைய சாப்பிடலாம்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த செவ்வாழை பசிய அடக்கி ரொம்ப நேரம் பசி எடுக்காம பாத்துக்கிறதோட குறைந்த அளவு கலோரிகளே தர்றதால கண்டிப்பா டயட்ல சேர்த்துக்கலாம். நம்ம உடல்ல ஹீமோகுளோபின் குறைஞ்சிச்சுன்னா பல நோய்களும் தன்னாலே வந்துடும். சோ உடம்புல இருக்கக்கூடிய இரத்த அணுக்களின் அளவை சீரா பராமரிக்கணும் அப்படின்னா இந்த செவ்வாழைய சாப்பிடணும்னு சொல்றாங்க. ஏன்னா இதுல விட்டமின், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால இரத்த அணுக்களின் அளவை சீரா பராமரிக்குது. உடலை சுறுசுறுப்பா வச்சிருக்கணும், உடல் நிறைய ஆற்றலோட இருக்கணும்னாலும் செவ்வாழைப்பழம் சாப்பிடலாமாம். அதே போல எல்லா வகை புற்றுநோயிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னாலும் செவ்வாழைய சாப்பிடணுமாம். மாலை கண் நோய் பிரச்சனை இருக்கிறவங்க, கண் பார்வை பாதிக்கப்பட்டவங்களும் இந்த செவ்வாழைய சாப்பிடுவதன் மூலம் கண் பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கணும் அப்படின்னாலும் செவ்வாழை சாப்பிடலாமாம். தொற்று நோய் பரவக்கூடிய காலங்கள்ல செவ்வாழை ஒரு நல்ல நோய் எதிர்ப்பு ஆற்றலை உருவாக்கி தரக்கூடிய ஒரு பொருளா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. என்னதான் சத்து நிறைந்த பொருளா இருந்தாலும் அதிக அளவுல சாப்பிடும் போது எந்த பக்க விளைவும் ஏற்படக்கூடாது இல்லையா? அதனால சர்க்கரை நோயாளிகள், சிறுநீரகத்துல கற்கள் உள்ளவர்கள், கர்ப்பிணி பெண்கள் ஆகியவர்கள்லாம் மருத்துவரின் உரிய ஆலோசனை பெற்ற பிறகே தினமும் செவ்வாழை சாப்பிடலாம். என்ன நேர்களே, இந்த வீடியோல இடம்பெற்ற தகவல் எல்லாம் பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.